ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் ஜப்பனீஸ் அர்பன் லெஜண்ட் பத்தி தான் பேச போறேன். மொத அர்பன் லெஜண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்கி டெக்கி. ஜப்பனீஸ்ல எல்லாருமே பயப்படுற பேய் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பேயோட உண்மையான பேரே கஷிமா ரெய்கோ. இது ஹை ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கோம். ஜப்பான்ல இருக்கிறவங்க எதனால டெக்கி டெக்கியை பார்த்து பயப்படுறாங்கன்னா, ஏன்னா அதோட பாதி உடம்பு இருக்காதே, தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், இடுப்புல இருந்து கால் வரைக்கும் எங்க போனுச்சுன்னே தெரியல. இந்த டெக்கி டெக்கியோட இடுப்பு வந்து பாதியா வெட்டி இருக்கிறதுனால ரத்தம் எப்பவுமே ஊத்திக்கிட்டே இருக்குமா, அது ராத்திரி நேரத்துல ரோட்ல ஏதோ ஒண்ணு இப்படி இழுத்துக்கிட்டு போறத பார்த்தா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அதோட கையில வந்து ஒரு கத்தி மாரி பிடிச்சிருக்கும். அது வந்து கத்தி கிடையாது, சிக்கல் அப்படின்னு இங்கிலீஷ்ல கூப்பிடுவோம், சி மாரி இருக்கும் இல்லையா, அந்த மாரி ஒரு கத்தியை பிடிச்சிருக்கும். ராத்திரி நேரத்துல இந்த கத்தியை பச்சுதான் அது ஜப்பான்ல இருக்கிறவங்களை தாக்க ஆரம்பிக்கும், முக்கியமா ஸ்கூல் பிள்ளைங்களை. சோ அது எப்படி தெரியுமா, ஒரு கையில கத்தி பிடிச்சிக்கோ, இன்னொரு கையில வந்து இழுத்து இழுத்துக்கிட்டு போவோம், இழுத்து இழுத்துக்கிட்டு போய் ஆளுங்களை துரத்த ஆரம்பிக்குமா. யாரு இந்த தக்கி தக்கி, இவ எப்படி பேயா மாறினா? முக்கியமா தக்கி தக்கியோட உடம்பு பாதி எங்க போனுச்சு, ஏன் பாதி மட்டும் தான் இருக்கு? இன்டர்நெட்ல படிக்கும் போது இந்த தக்கி தக்கியை பத்தி ரெண்டு கதையை போட்டிருக்காங்க. இந்த ரெண்டுல எந்த ஒண்ணு உண்மைன்னு யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணோட உண்மையான பேரு கஷிமா ரெய்கோ. இந்த பொண்ணு வந்து ஒரு ஹை ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்கூல்ல இந்த பொண்ணை யாருக்குமே பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்காது. இந்த பொண்ணை எப்பவுமே விடைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆளை பாரு, மூஞ்ச பாரு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தையால கஷிமா ரெய்கோவை காயப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை எப்பவுமே பூலி பண்ணுவாங்களாம். ஸ்கூல் புக்கை கிழிக்கிறது, ஸ்கூல் புக்கை ஒளிச்சு வைக்கிறது, இந்த பொண்ணு போட்டிருக்கிற சட்டையில தண்ணிய ஊத்துறது, முடிய பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கஷிமா ரெய்கோ எப்பவுமே அழுந்துகிட்டே தான் இருப்பா அந்த ஸ்கூல்ல. இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா ட்ரெயின் ஏறி தான் வீட்டுக்கு போவாளா. அதே மாதிரி ஒரு நாள் இந்த பொண்ணு ட்ரெயின் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ட்ரெயினுக்கு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணோட ஸ்கூல் மேட், அந்த ஸ்கூல்ல படிக்கிற மத்த பிள்ளைங்க வந்து வந்திருக்காங்க. வந்துட்டு கஷிமா ரெய்கோ பக்கத்துல நின்று என்ன பண்ணிருக்குதுங்கன்னு பாத்தீங்கன்னா, பூச்சை எடுத்து கஷிமா ரெய்கோட தோல் பட்டையில வச்சிருக்குதுங்க. கஷிமாக்கு பூச்சினா பயம், அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயப்படுவா, பூச்சினாலே அந்த பொண்ணுக்கு ஆகாது. அந்த பிள்ளைங்க பூச்சை கஷிமாவோட தோல் பட்டையில வச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து கத்த ஆரம்பிக்கிறா, குதிக்க ஆரம்பிக்கிறா. குதிச்சு குதிச்சு தெரியாம இந்த பொண்ணு என்ன பண்றானா, அந்த ரயில்வே ட்ராக்ல விழுந்துட்டா, தெரியாம கால் தடிக்குதான் விழுந்திருக்கா. சரியா அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வந்திருக்கு. ட்ரெயின் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப வேகமா வரும், அது மட்டும் இல்லாம அதை வந்து நிப்பாட்டவே முடியாது. ட்ரெயின் வேகமா வந்துகிட்டு இருக்கு, இந்த பொண்ணு இங்கதான் விழுந்திருக்கா. அந்த ட்ரெயின் அந்த பொண்ணோட மேல ஏறி போயிருச்சு. ட்ரெயின் மேல ஏறி போனதுனாலதான் அந்த பொண்ணோட உடம்பு ரெண்டா ஆயிருச்சு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஒரு சைட் இருக்கு, இடுப்புல இருந்து தலை வரைக்கும் இன்னொரு சைட் இருக்கு. உடம்பு ரெண்டு துண்டா ஆனதுனால கஷிமா ரெய்கோ அந்த ரயில்வே ட்ராக்லயே இறந்து போயிட்டா, பூலி பண்ணதுனால வந்தது. ரெண்டாவது கதை வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும், லைட்டா வேற மாதிரி இருக்கும். இந்த தக்கி தக்கி உயிரோட இருக்கும் போது அவ வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைதான், ஹை ஸ்கூல் பிள்ளைதான். இந்த பொண்ணையும் ஸ்கூல்ல எப்பவுமே பூலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு கூட ஒரே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்கான். அந்த அவமானத்தை தாங்க முடியாதனால இந்த பொண்ணு ரயில்வே ட்ராக்ல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. சரியா ட்ரெயின் வரும்போதுதான் அந்த பொண்ணு விழுந்திருக்கா. ட்ரெயின் மேல ஏறி அந்த பொண்ணோட உடம்பு ரெண்டு துண்டா ஆயிருச்சு. அதோட தான் இந்த தக்கி தக்கி பேய நிறைய பேரு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு கதையில எந்த கதை உண்மைன்னு தெரியல, ஆனா இந்த தக்கி தக்கிய நிறைய பேர் பாத்திருக்காங்க ஜப்பான்ல, முக்கியமா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. இந்த தக்கி தக்கி வந்து பழி வாங்குறதுக்காக தான் ராத்திரி நேரத்துல சுத்திக்கிட்டு இருக்குமா. இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களை பாத்துச்சுன்னா அது வந்து துரத்த ஆரம்பிக்குமா, காலில ஓடி ஒண்ணு அதை துரத்தாது, இழுத்து இழுத்துக்கிட்டு போகுமா, யூ பயங்கரமா இருக்கும். இந்த பேய்க்கு எப்படி தக்கி தக்கின்னு பேர் வந்துச்சுன்னா, அது வந்து இழுத்து இழுத்துக்கிட்டு தானே போவோம். ஸோ இழுக்க இழுக்க வந்து தெக் 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 அப்படின்னு சத்தம் வந்துகிட்டே இருக்குமா, அதனாலதான் அந்த பேயோட பேரு தக்கி தக்கி. தக்கி தக்கி நீயா வச்சாங்கன்னா அது ஒன்றும் லேட்டு லேட்டா இழுத்துக்கிட்டு போவோம், தான் விறுவிறு இழுத்து இழுத்துக்கிட்டு போவோம். ஸோ இழுக்க 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 வந்து தெக் 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 தெக்னு சத்தம் வருமா, அதுதான் அந்த மொத அர்பன் லெஜண்ட் தேக்கி தேக்கி. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, குச்சி சாக்கே ஓனா. குச்சினா ஜப்பான்ல வாயி, சாக்கேனா கிழிஞ்சி போனது, ஓனானா ஒரு பெண்ணு. சோ குச்சி சாக்கே ஓனா, கிழிஞ்சி போன வாயி பெண்ணு.
இந்த பேய் வந்து வாயை சாத்துறதுக்காக மாஸ்க் போட்டுருக்குமா? சில பேர் அது மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வந்து அது ஃபேன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான்ல வந்து நார்மலா அந்த விசிற ஃபேன் மாதிரி பாய்ப்பாங்க, சோ அது வந்து ஃபேனை வச்சு வாயை மறைச்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேய் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா? மாஸ்க் போட்டிருந்தாலும் அது பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஜப்பான்ல இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது அது வந்து குச்சி சாக்கி ஒன்னாவா இல்லைன்னா உண்மையான பெண்ணா அப்படின்னு, ஏன்னா அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இல்லாம அது வந்து பேய் அப்படின்னு கூட நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது, உண்மையிலேயே ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த குச்சி சாக்கி ஓனாவோட கையில கத்திரிக்கோள் மாரி பிடிச்சிருக்குமா? நல்ல பெருசான கத்திரிக்கோள் மாரி பிடிச்சிருக்குமா? இந்த கத்திரிக்கோள் எதனால அது பிடிச்சிருக்கே கடைசியில சொல்றேன். குச்சி சாக்கி ஓனா மாஸ்க் போட்டிருக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்காங்க. இதே மாஸ்க கழட்டினா ரொம்ப ரொம்ப கொடூரமா இருப்பாங்க. அவங்களோட வாய் வந்து கிழிஞ்சி போயிருக்குமா? இங்கேது காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கும், இங்கேது காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கும். வாய் வந்து நல்லா பெருசா இருக்குமா? இவங்க எப்படி பேய் ஆனாங்க? உயிரோட இருக்கும் போது இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப 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 அழகா இருப்பாங்க. இவங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால இவங்களை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்களுக்கு ஆசை வரும். அப்படி அப்படின்னு குச்சி சக்கி ஓனா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்கா. கல்யாணம் பண்ணி ஆரம்பத்துல வந்து நல்லா சந்தோஷமா தான் இருந்துச்சுங்க. போக போக இந்த புருஷனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. நீயா இவங்க கிட்ட பேசுற, நீயா அவங்க கிட்ட பேசுற, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்ன கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. இந்த புருஷனுக்கு எதனால சந்தேகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் குச்சி சக்கி ஓனா கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய ஆண்கள் அப்ப கூட குச்சி சக்கி ஓனா கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஹாய் எப்படி இருக்க, சாப்பிட்டியா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்ன கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது எதுவுமே குச்சி சக்கி ஓனாவோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கண்டிப்பா தான் இருக்கும் அவருக்கே. இந்த சந்தேகத்தினால இந்த ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சண்டை போட்டு சண்டை போட்டு ஒரு நாள் இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப கோபமாயிருச்சு. ஆத்திரத்துல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நீ அழகா இருக்கிறதுனால தானே எல்லாரும் உங்ககிட்ட பேசுறாங்க, உன்னை அசிங்கமா அக்கறம் பாரு அப்படின்னு சொல்லி கத்திரிக்கோளை எடுத்து குச்சி சக்கி ஓனாவோட வாயை வெட்டி இருக்காரு, காது வெறிக்கும் வெட்டி இருக்காரு. ரத்தம் நிறைய வெளியா வந்ததுனால குச்சி சாக்கி ஓனா அங்கே இறந்து போயிட்டாங்க. இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஜப்பான்ல நிறைய பேரு குச்சி சாக்கி ஓனாவோட பேய பாத்திருக்காங்க. நார்மலா யாரு குச்சி சாக்கி ஓனாவை பாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ராத்திரி நேரத்துல ஒண்டியா நடந்து போற ஆண்கள் தான் பாத்திருக்காங்க. பெண்களை வந்து இந்த குச்சி சக்கி ஓனா எதுவுமே பண்ணாது, ஆண்களை மட்டும் தான் அது துரத்துமா. இந்த ஆண் தனியா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது குச்சி சக்கி ஓனா வருமா, வந்துட்டு இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஏய் அழகா இருக்கனா அப்படின்னு அது கேக்குமா. கேட்கும் போது அது வந்து மாஸ்க் போட்டிருக்கோம். அது இவர் வந்து ஆமா அழகா இருக்க அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குச்சி சக்கி ஓனா என்ன பண்ணும்னா அதோட மாஸ்க மொல்ல மொல்லமா கழட்டும். கழட்டினதுக்கு அப்புறம் அதோட கிழிஞ்சி போன வாய் தான் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குச்சி சக்கி ஓனா கேட்கும், இப்போ நான் அழகா இருக்கானா அப்படின்னு. குச்சி சக்கி ஓனாவோட வாய் காது வரைக்கும் கிழிஞ்சி இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பயந்து இருக்காங்க, பயந்து கத்தி ஓடி இருக்காங்க. இந்த மாதிரி ஓடினவங்களை குச்சி சக்கி ஓனா துரத்த ஆரம்பிக்குமா, துரத்தி பிடிச்சி அந்த ஆண்களோட வாய அதோட கையில வச்சிருக்கிற கத்திரிக்கோளால இங்கிட்டு வட்டம் இங்கிட்டு வட்டம், அவ்வளவுதான் அவரு இறந்து போயிருவாரு. அப்ப உயிரோட எப்படி தப்பிக்கிறதுன்னு குச்சிசக்கி ஓனா ரெண்டாவது தடவை மாஸ்க் கழட்டி ஏய் அழகா இருக்கனா அப்படின்னு கேக்கும். அந்த நேரத்துல வந்து இவங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்கன்னா குச்சிசக்கி ஓனா எதுவுமே பண்ணாது, அவங்கள அப்படியே விட்டுட்டு அது வந்து நடந்து போயிரும். நடந்து 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 அப்படியே காணா போயிரும். அதுதான் அந்த ரெண்டு ஜப்பான் அர்பன் லெஜண்ட், எல்லாருமே பயப்படுற அர்பன் லெஜண்ட். என்ன கேட்டீங்கன்னா இந்த தக்கி தக்கி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும், பாதி உடம்பு மட்டும் தான் இருக்கு, அதால அது இழுத்து எடுத்துக்கிட்டு போதுனா ஐயோ கடவுளே என்னால முடியாது அதெல்லாம். So that's all for today. See you again in my next video, maybe another urban legend. Bye bye.